பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகினால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளிக்கப்படுமா என்பது குறித்து காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் பதில் அளித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 30 நாட்களை கடந்த நிலையில் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் குறித்தும் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்தும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 3 இடங்களை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியும், 2 இடங்களை மட்டுமே தர முடியும் என என்ஆர் காங்கிரசும் பிடிவாதமாக இருந்து வருவதால் அமைச்சரவை விரிவாக்கம் இழுபறியில் இருந்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு தருமாறு பாரதிய ஜனதா கட்சிக்கு ரங்கசாமி கேட்டு வருவது கூட்டணிக்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரவை பதவிகள் குறித்து உடன்பாடு ஏற்படாவிட்டால் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலில் என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் நேரடியாக உரசலில் இறங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுடன் ரகசிய ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருந்தும் புதுவையில் ஆளுநர் ஆட்சி நீடிக்கிறது என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. மேலும் புதிய அரசு பதவியேற்று 1 மாத காலம் ஆன நிலையில் அரசு பணிகளில் தேக்கம் இருந்து வருவதும் பொதுமக்களை அதிர்ச்சியடை வைத்துள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருந்து வரும் அரசியல் சூழ்நிலை குறித்து பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு விலகி காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடன் ரங்கசாமி கைகோர்ப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக தெற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற கட்சித் தலைவருமான சிவா கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த விவகாரத்தில் தாங்கள் செல்ல விரும்பவில்லை எனவும், மேலும் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்ற பேராசையும் இல்லை என்று தெரிவித்தார். மதசார்பற்ற அணியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்குகளை பெற்று 6 இடங்களில் வெற்றி பெற்றதாகவும், தங்களிடம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை, அதற்காக தங்களது கொள்கையை விட்டுத்தர முடியாது என்றும் கூறினார். மேலும் தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மதசார்பற்ற ஆட்சி அமைப்போம் என்று கூறி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையை நேரடியாக சந்தித்து பேசினால் கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு தாங்கள் கட்டுப்படுவோம் எனவும், அதற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 2ம் கட்ட தலைவர்கள் பேசுவதை ஏற்க மாட்டோம் என திராவிட முன்னேற்ற கழக தெற்கு மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். அதேபோன்று தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கேட்கப்பட்ட போது, என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும், ஆட்சி அமைப்பது, அமைச்சரவை விரிவாக்கம் போன்ற விவகாரங்கள் அவர்களது கூட்டணி கட்சிக்குள் நடக்கும் பிரச்சினை எனவும், இது தொடர்பாக தாங்கள் தற்போது கருத்து கூற இயலாது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். மேலும் அமைச்சரவை பதவியேற்பு விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியிலும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. எனவே விரைவில் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு செய்துள்ளதாக இரு கட்சி வட்டாரங்களும் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரியில் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.